தமிழகத்துல தலித் மக்களோட அரசியல் முகமா உருவெடுத்திருக்கும் தொல் திருமாவளவன் பெரம்பலூர் மாவட்டம் செந்துறை பக்கத்துல இருக்கக்கூடிய அங்கனூர் அப்படிங்கிற கிராமத்துல கடந்த 1962 ஆகஸ்ட் 17 அன்னைக்கு தொல்காப்பியன் மற்றும் பெரியமாள் அப்படிங்கிற தம்பதிக்கு பிறந்திருக்காரு. இவர் கூட பிறந்தவங்க செங்கூட்டுவன், பாறைவல்லல் அப்படிங்கிற ரெண்டு தம்பிகளும் வான்மதி அப்படிங்கிற ஒரு அக்காவும் இருந்திருக்காங்க. திருமாவளவனோட தந்தை காட்டுல விறகு வெட்டி தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு இருந்திருக்காரு. தமிழ்நாட்டுல தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இயங்கிட்டு இருக்கும் முக்கிய தலைவர்கள் ஒருத்தரான திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் தமிழ்நாடு அரசியல்வாதியும் தலித் மக்களின் முன்னேற்றத்துக்காக சட்டம், சமூகம், அரசியல்னு பல தலங்கள்ல தன்னை ஈடுபடுத்தியிருக்காரு. தன்னோட பள்ளி படிப்பை ஊர்லயே முடிச்சிருக்க திருமாவளவன் விருதாச்சலம் கொளஞ்சியப்பர் கல்லூரியில பியூசி, சென்னை மாநில கல்லூரியில இளநிலை வேதியியல், முதுநிலை குற்றவியல் படிப்பு முடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து கடந்த 1988 சென்னை சட்ட கல்லூரியில சட்ட படிப்பையும் அவர் படிச்சிருக்காரு. இதையடுத்து அதே வருஷம் அரசாங்கத்தோட தடவியல் துறையில அறிவியல் உதவியாளர் பணியில இவர் அமர்ந்திருக்காரு. அந்த சமயம் சென்னை, மதுரை, கோவைன்னு பல இடங்கள்ல இவர் வேலை பார்த்திருக்காரு. இவரோட அரசியல் பயணம் எப்படி தொடங்கியிருக்குன்னா, தலித் சிறுத்தைகள் அப்படிங்கிற தலித் இயக்கத்தோட தமிழக பிரிவை உருவாக்கின மலைசாமி அப்படிங்கிற ஒரு கொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்போ மதுரை தடை அறிவியல் துறையில பணியாற்றிக்கிட்டு இருந்த தொல் திருமாவளவன் மதுரையில மலைசாமிக்கு நினைவேந்தல் கூட்டத்தை நடத்திருக்காரு. அந்த கூட்டத்துல எடுக்கப்பட்ட முடிவின்படி அந்த அமைப்பின் அமைப்பாளரா தொல் திருமாவளவன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா திருமாவளவன் தலித் சிறுத்தைகள் அப்படிங்கிற அந்த அமைப்பை விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சு நீலம் மற்றும் சிவப்பு வண்ண பட்டைகளோட விண்மீன் கொண்ட கொடிய அந்த இயக்கத்துக்காக வடிவமைச்சிருக்காரு. இந்த கொடிய கடந்த 1990 April 14 அன்னைக்கு முதல்ல மதுரையில ஏற்றிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவும் அரசு பணியில இருந்திருக்க இவரு கடந்த 1999 அவரோட அரசாங்க வேலையிலிருந்து விலகிருக்காரு. இதையடுத்து கடந்த 2009 மற்றும் 2019 ஆண்டுகள்ல நடந்த மக்களவை தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிட்டு இந்திய நாடாளுமன்றத்துக்கு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆனா கடந்த 2014 ஆண்டுகள்ல நடந்த மக்களவை தேர்தலப்போ இதே சிதம்பரம் தொகுதியில திமுக, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில இணைஞ்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிட்டு அதிமுக வேட்பாளரான சந்திரசேகர் கிட்ட இவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. இதுக்கெல்லாம் முன்னாடி, அதாவது கடந்த 1982 அம்பேத்கரின் துணைவியார் சவிதா பாரதி தலித் பந்தர் அப்படிங்கிற இயக்கம் மதுரை தமக்கம் மைதானத்துல தொடங்கப்பட்டிருக்கு. அப்ப திருமாவளவன் தன் அதுல இணைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா 1983 இலங்கை பிரச்சனையை ஒட்டி மாணவர்களோட போராட்டம் வெடிச்சிருக்கு. அப்போ அதை ஒருங்கிணைக்கும் பணியில திருமாவளவன் ஈடுபட்டிருக்காரு. அதுதான் அவர் அரசியலுக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சிருக்கு. 1984 கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவையின் பொதுச் செயலாளராகவும், 1985 தலித் மீனவ மாணவர்களை ஒருங்கிணைச்சு உருவாக்கப்பட்ட இளைஞர் நல இயக்கத்தின் பொதுச் செயலாளராகவும் திருமாவளவன் பொறுப்பு வகித்திருக்காரு. 1986 இலங்கைக்கு போயிருக்க திருமாவளவன் அங்க தமிழ் கல்லூரி மாணவர்கள் கூட ஒரு போராட்டத்துல பங்கேற்றிருக்காரு. இலங்கை பிரச்சனைக்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டிருக்க திருமாவளவன் அதே வருஷம் சென்னையில திராவிட கழகம் நடத்தின ரயில் மறியல் போராட்டத்திலையும் பங்கேற்றிருக்காரு. இதுக்கிடையில்தான் பாரதிய தலித் பந்தர் இயக்கத்தின் தமிழக அமைப்பாளராக இருந்த மலைச்சாமி 1989 மரணம் அடைஞ்சிருக்காரு. இதனால 1990 அந்த அமைப்போட மாநில அமைப்பாளர் பொறுப்புக்கு திருமாவளவன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்போதான் அந்த அமைப்பை விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சு கட்சி கொடியையும் இவர் அறிமுகப்படுத்திருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் ஆரம்ப காலகட்டத்துல திருமாவளவன் தேர்தல் அரசியல் எல்லாம் பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா 1990 இடைப்பட்ட காலகட்டத்துல தலித் மக்கள் மேம்பாட்டுக்காக, இலங்கை பிரச்சனைக்காக, பஞ்சமி நில மீட்புக்காக பல போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திருக்காங்க. இதனால திருமாவளவனை தேர்தல் அரசியல நோக்கி மூப்பனார் அழைச்சிட்டு வந்திருக்காரு. 1999 மக்களவை தேர்தலப்போ தமாக கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிய மூப்பனார் அழைப்பு விடுத்திருக்காரு. இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னோட முதல் தேர்தலையே பெரம்பலூர் மக்களவை தொகுதியில 1,00,000 அதிகமான வாக்குகளையும், சிதம்பரம் மக்களவை தொகுதியில 2,00,000 அதிகமான வாக்குகளையும் பெற்றதுனால திருமாவளவன் அரசியல் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காரு. இதையடுத்து கடந்த 2001 சட்டப்பேரவை தேர்தலப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட கூட்டணியில இணைஞ்சு போட்டியிட்டு இருக்காங்க. அப்போ மங்களூர்ல போட்டியிட்ட திருமாவளவன் சட்டப்பேரவை உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா திமுக தாழ்த்தப்பட்டவங்களுக்கு உரிய அரசியல் மதிப்பை தர மறுக்குது அப்படின்னு குற்றம் சாட்டின திருமாவளவன் தன்னோட எம்எல்ஏ பதவியை உதறிட்டு கடந்த 2004 கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்காரு. அதுக்கப்புறமா பாமகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வட மாவட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகளை சீரமைக்கும் நோக்கத்தோட பழ நெடுமாறனும் சேதுராமனும் எடுத்த முயற்சியில தமிழ் பாதுகாப்பு அப்படிங்கிற இயக்கம் 2004 உருவாயிருக்கு. அதுக்கப்புறமா 2006 சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக கூட்டணியில இணையணும் அப்படிங்கிற அழைப்பை ஏத்துக்கிட்ட திருமாவளவன் தமிழகத்துல 9 இடங்கள்லயும், புதுவையில 2 இடத்துலயும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டிட்டு இருக்காங்க. அப்போ காட்டுமன்னார்குடியில கட்சியின் அப்போதைய பொதுச் செயலாளரான செல்வ பெருந்தகையும், மங்களூர்ல ரவிக்குமாரும் வெற்றி பெற்றிருக்காங்க.
ஆனா அதே ஆண்டு உள்கட்சி தேர்தலப்போ அதிமுக நடவடிக்கைகளை குற்றம் சாட்டின திருமாவளவன் அந்த கட்சியோட கூட்டணியிலிருந்து வெளியேறதா அறிவிச்சாரு. இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுபடியும் திமுக கூடவே கூட்டணி சேர்ந்தாங்க. இந்த கூட்டணி இப்ப வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனோட முக்கியமான அரசியல் கொள்கைகள் என்னன்னா, தலித் மற்றும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உரிமைகளுக்காகவும் போராட்டம் நடத்துறது, சாதி அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கிறது, தனித்தமிழ் வளர்ச்சிக்காக உதவி செய்யறது, தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் தனித்தமிழ் கொள்கைக்கும் ஆதரவு கொடுக்கிறது, இந்துத்துவ கொள்கைகளை எதிர்க்கிறது. இதுதான் இவரோட முக்கியமான அரசியல் கொள்கைகள். சாதி அடக்குமுறைகளை எதிர்க்கிறது, ஈழ விடுதலைக்கு ஆதரவு கொடுக்கிறது, இந்துத்துவ கருத்துக்களை எதிர்க்கிறது. இந்த மாதிரியான கொள்கைகளை வலியுறுத்தும் விதமா திருமாவளவன் பல கட்டுரைகளையும் நூல்களையும் வெளியிட்டிருக்காரு. அமைப்பாய் திரள்வோம், அத்துமீறு, இந்துத்துவத்தை வெறுப்போம், தமிழர்கள் இந்துக்களா, ஈழம் என்றால் புலிகள், புலிகள் என்றால் ஈழம், முள்வாளின்னு சில புத்தகங்களையும் இவர் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ் திரைப்படங்கள்ல சில முக்கியமான கதாபாத்திரத்திலையும் இவர் நடிச்சிருக்காரு. அப்படி இவர் நடிச்ச முதல் படம் தான் அன்பு தோழி. இந்த படத்துல இவர் ஒரு கிளர்ச்சி தலைவர் வேஷத்துல நடிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாம மின்சாரம், கழகம் போன்ற சில படங்கள்லயும் இவர் நடிச்சிருக்காரு. இதுவரைக்கும் இன்னும் திருமணமே செஞ்சுக்காம இருக்கும் திருமாவளவன் தன்னோட 50th பிறந்த நாளப்போ கட்சிக்கும் தேர்தலுக்கும் அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறமா அதை பத்தி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு சொந்தமா தாய்மண் அப்படிங்கிற ஒரு அலுவலகமும் வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சியும் இருக்கு. இவரை சுற்றி எப்பவுமே பல சர்ச்சை குரல்கள் ஒழிச்சுக்கிட்டு இருந்தாலும் மதுரை மாவட்டத்துல பட்டியல் சமூக மக்களுக்காக ஒழிக்க தொடங்கிய இவரோட குரல் மாநில சுயாட்சி, தமிழ் தேசியம், சாதி ஒழிப்புன்னு பல்வேறு பிரச்சனைகளுக்காக ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. நான் அம்பேத்கரின் மாணவன், தந்தை பெரியாரின் பிள்ளை, எனவே எமது போராட்டம் தொடரும்.